வணக்கம். நான் டாக்டர் என் பாலமுருகன், மூளை நரம்பியல் நிபுணர், சிம்ஸ் செல்லம் மருத்துவமனை, சேலம். நவம்பர் 14 உலக சர்க்கரை நோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான இந்த வீடியோ பதிவு. இந்தியாவில் மட்டும் 110 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் எனப்படும் டயபெட்டிஸ் கணையம் பாதிப்பினால் ஏற்படுகிறது. அது மூளையை, மூளை நரம்புகளை பாதிக்குமா? சமீபத்த ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் பாதிப்பேருக்கு தான் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னே தெரியுது. அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 50 பேருக்கு தான் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னே தெரிஞ்சுக்கு. அந்த 50 பேரில் 25 பேர் தான், அதில் பாதி பேர் தான் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. இதனால சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டை இழக்கும் பொழுது நிறைய பேருக்கு மூளை நரம்புகள் பாதிப்புகள் ஏற்படலாம். சர்க்கரை அதிகமானாலோ கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தாலோ மூளை நரம்பு கண் நரம்புகளை பாதிக்கலாம். மூளையை பாதிப்பு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு பக்கவாதம், வலிப்பு, நினைவு தப்புதல், மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். கண் நரம்பை பாதிக்க எழுப்பும் பொழுது கண் மங்கு போதல் அல்லது ஒளி இழத்தல், சில நேரத்தில் கண் பார்வை குளறுபாடுகள் ஏற்படலாம். கை கால் போற நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது கை கால் எரிச்சல், மரத்து போதல், தூக்கமின்மை, ஆண்மை இழப்பு, இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே சர்க்கரை நோயை கண்டறியுங்கள். கண்டறிந்த பிறகு அதற்கு மருத்துவ முறைகள், முதலில் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இதன் மூலம் கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா என்பதை பாருங்கள். அது முடியாத பட்சத்தில் மாத்திரைகளோ அல்லது இன்சுலின் மூலமாகவோ அதை கட்டுப்பாட்டுக்கு வைக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்காத பட்சத்தில் மூளை நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுது பக்க விளைவுகள் அதிகமாக உள்ளது. எனவே சர்க்கரை நோயை ஆரம்ப காலகட்டத்தில் கண்டறியுங்கள். முழுமையாக குணம் பெற வாழ்த்துக்கள். நன்றி.